கோவையில் சிஎஸ்ஐ ஆலய ஊழியர்களின் வைப்பு நிதி தொகை இருபத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பேராயர் திமோத்தி ரவிந்தர் முன்னாள் செயலாளர் சார்லஸ் உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கோவை வெள்ளலூரில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சில் பாதிரியாராக இருப்பவர் கெர்சோம் ஜேக்கப் இவர் கோவை குற்றப்பிரிவு போலீசில் அளித்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் கோவை மண்டல சிஎஸ்ஐ ஆலய நிர்வாகத்தின் கீழ் தாம் பணியாற்றி வருவதாகவும் தமது வருங்கால வைப்பு நிதித்தொகை சிஎஸ்ஐ அலுவலகத்திற்கு தொடர்ந்து செலுத்தி வந்ததாக கூறியுள்ளார் தனது வருங்கால வைப்பு கணக்கு கொடுத்து சிஎஸ்ஐ அலுவலக தரப்பிலிருந்து சரியான விவரங்கள் தமக்கு தரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மண்டலத்திற்குட்பட்ட நூத்தி இருபத்தைந்து சர்ச்சைகளில் பணிபுரிந்து வரும் தன்னை போன்ற பலரது வருங்கால வைப்பு நிதியான சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டப்படாமல் மோசடி செய்ததாக அவர் புகார் அளித்திருந்தார் இவரது புகாரின் பேரில் பிஷப் திமோத்தி ரவீந்தர் முன்னாள் செயலாளர் சார்லஸ் ஆலோசகர் மங்கள்தாஸ் பொருளாளர் செல்வகுமார் ஆகிய நால்வர் மீது கூட்டுச்சதி நம்பிக்கை மோசடி ஆகிய பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்